இறைவணக்கம் என்ற அதிகாரத்தில் 8வது குறள், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது எனும் குறளாகும். இந்த குறள் அற ஆழி அற அறத்தையே ஒரு பெரு வாழ்க்கையாக, அறத்தை முதலாக கொண்டு, அறத்தை நெறியாக கொண்டு, அறத்தை கடலாக கொண்டு வாழ்கின்ற அந்தனர் என்று, அற ஆழி அந்தணன் என்று இந்த வரி நமக்கு இங்கு புலப்பட்டு நிற்கின்றது. அறம் என்பது அரு அம் என்ற அந்த இரண்டு சொற்களை ஒட்டி வருகின்ற சொல்லாகும். அதாவது வள்ளுவர் ஓரிடத்தில் மனத்துக்கன் மாசிலனாதல் அனைத்தர நாகுல நீரப்பிற என்கின்றார். அந்த இடத்திலே அறம் என்ற சொல்லை அவர் உணர்த்த வருகின்ற பொழுது மனத்தால் மாசற்று வாழ்தல் என்ற பொருளை காட்டுகின்றார். மனத்தால் மாசற்றிருத்தலே அறமாகும். அப்படிப்பட்ட மனத்தால் மாசற்று இயங்குகின்ற அந்த மன தூய்மை பெற்ற நிலையிலே வாழ்கின்ற வாழ்வு என்பது அறவாழ்வாக அமையும். எவர் ஒருவர் மனத்தால் மாசற்று வாழ்கிறாரோ அவர் பேசுகிற பேச்சு உண்மையானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். அவர் பார்க்கின்ற பார்வை தூய்மையானதாக இருக்கும், உண்மையானதாக இருக்கும். அவர் செய்கின்ற செயல் உண்மையானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். எனவே உள்ளத்தால், வாய்மையால், செயல்முறையால் ஒருவர் அறம் உடையராக வாழ்தல். இந்த அறம் என்பது எல்லா வகையான நற்செயலையும் உள்ளடக்கியது. அறம் என்பது வெறும் கொடுப்பது மட்டுமல்ல, அறம் என்பது அனைத்து வகையான நற்செயல்களையும் உள்ளடக்கி இயங்குவதே அறமாகும். எனவே இந்த அறம் என்பது மிக பெரிய ஆழமான கடலை ஒத்தது. அந்த அறக்கடலில் மூழ்கி முத்தெடுப்பவர்கள் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மாந்தராக விளங்குதல் முடியும். அற வழியில் வாழ்கின்றவர்கள் இந்த உலக உயிர் நலம் பெற வாழ்வார்கள். இந்த உலக உயிர் மட்டுமல்ல, உலக மாந்த நலம் பெற வாழ்வார்கள், உலகம் நலம் பெற வாழ்வார்கள். அவர்களிடையே எல்லா வகையான சிறப்பு குணங்களும் இருக்கும், உயர்வு குணமும் இருக்கும், மேன்மை குணம் இருக்கும். அப்படியான பெருமக்கள் தான் அறவாழி அந்தணன் என்று சொல்லப்படுகின்றவர்கள். அந்தணர் என்று சொன்னதுமே ஏனைய நூல்களில் குறிப்பிடுவது போல இந்த அந்தணர் என்பது பிராமணர் என்ற பொருளை குறிக்காது. ஏனென்றால் அந்தணர் என்றால் பிராமணர் என்ற ஒரு கருத்தினை கள்ளத்தனமாக சில நூல்களிலே இந்த பிராமணிய சிந்தனையாளர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். அந்தணர் என்பது தூய செந்தமிழ் சொல்லாகும். அம் தனன் என்பதே அந்தணன் ஆகியது. அம் என்பது அழகிய என்ற பொருளை வழங்கும். தனன் என்றால் தனித்தவன். தன் என்பது குளிர்ச்சி என்ற பொருளை கொடுக்கும். எனவே உள்ளத்தால் உயர்ந்து நிற்கின்ற, அறத்தை மேலாக கருதி வாழ்வாங்கு வாழ்கின்ற பெண்மக்கள், பெருமக்கள், அவர்கள் மிக மிகுந்த குளிர்ந்த தன்மை உடையவர்களாக, கருணை உள்ளம் கொண்டவர்களாக, இரக்க உள்ளம் கொண்டவர்களாக விளங்குவார்கள். அப்படிப்பட்ட அந்த கருணை சிந்தனை, ஈரச் சிந்தனை அந்தனத்தன்மை என்று பொருள் பெற்றது. அழகிய குளிர்ந்த தன்மையுடைய குணம் என்று பொருளாகியது. அப்படிப்பட்ட மேன்மை மிக்க குணமுடையவர்கள் அந்தனர் என பெற்றனர். எனவே அவர்கள் அறத்தை வாழ்வாக கொண்டவர்கள், அறக்கடலில் மூழ்கியவர்கள், அதிலே நீந்தி கொண்டிருப்பவர்கள். எனவே அவர்களை அறவாழி அந்தனர் என்றனர். இந்த அறவாழி அந்தணன் என்ற இந்த அந்தணன் என்ற இந்த சொல்லுக்கு மிக தெளிவாக விளக்கமாக வள்ளுவ பெருமான் இன்னொரு இடத்தில் அந்தணன் என்றார் யார் என்று விளக்குகிறார். அந்தணர் என்றார் பிராமணர் என்று சில நூல்களிலே குறிப்பிடுகின்ற அந்த கருத்தை மறுக்கின்ற வகையிலே இந்த குறளை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதாவது அந்தணர் என்போர் அறவோர், மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ற அந்த குறளை பார்ப்பார்க்கு அந்தணர் என்றால் என்ன பொருள் என்பது புலப்படும். அந்தணர் என்போர் அறவோர், அறத்தன்மையை வாழ்வாக கொண்டவர்கள் என்போர்தான் அந்தணர் என்பது மிக தெளிவாக விளங்குகின்றது. மாந்தனை, மாந்த பிறப்பினை, ஒரே இனத்தினரை பாகுபடுத்தி வேறுபடுத்தி இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், பிறப்பினாலே இவன் உயர்ந்தவன், பிறப்பினாலே இவன் தாழ்ந்தவன் என்று மனிதனை தாழ்வுபடுத்துகின்றவர்கள், மனிதருக்குள் பிரிவினை ஏற்படுத்துகின்றவர்கள், மனிதரை கொடுமைப்படுத்துகின்றவர்கள் எப்படி அந்தணராக இருக்க முடியும்
எப்படி அந்தனராக விளங்க முடியும்? எனவே அந்தனர் என்போர் அறவோர் என்று சொல்வதே மிக பொருத்தமாகும். இதை வள்ளுவரே விளக்குகின்றார். எனவே அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறிது. அறவழியை அற வாழ்க்கையை அற நெறியை மிக ஆழமாக உணர்ந்து இந்த உலகத்திற்கு அதன் வழி அந்த சிந்தனையை உணர்த்துகின்றவர்கள், அந்த மெய்யியலை உணர்த்துகின்ற பெருமக்கள் இந்த உலகம் வாழ உழைப்பவர்கள். அப்படிப்பட்ட பெருமக்களை நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் பிறந்திருக்கின்ற இந்த பிறப்பு என்பது ஒரு அறியாமை உடையது. அந்த பிறப்பின் அறியாமை நம்மை விட்டு விலகும். பிறப்பு என்பது ஒரு பெருங்கடல் பேராழி. இதை பிற ஆழி என்றும் பிரிப்பார்கள், பிறவு பிறப்பு என்று பிரித்து பிறப்பு என்றும் சொல்வார்கள். பிற ஆழி என்று சொல்கிற பொழுது இந்த நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே ஏனைய துன்பங்கள், ஏனைய சிக்கல்கள், கடல் போல் மலிந்திருக்கின்ற ஏனைய சிக்கல்கள் என்று சொல்லுகிற கருத்துக்களையும் திருக்குறளில் எழுதுகிறார்கள். ஆனால் இங்கே பிறப்பு என்கின்ற ஆழி என்பதே பொருத்தமாக இருக்கும் என்பது எமது கருத்து. பிறப்பு என்பது எளிய ஒன்றல்ல என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம். பிறப்பு என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நாம் செல்கின்ற செலவு. அந்த செலவு என்பது ஒரு பெருங்கடலை, ஒரு பேராழியை நீந்தி கடப்பது போன்றது. இதனை இன்னொரு இடத்தில் வள்ளுவர் இந்த பிறவி பெருங்கடலை பற்றி பேசுகின்றார். எனவே அப்படியான பிறவி பெருங்கடல் தான் பிறவாழி என்று சொல்ல பெற்றது. பிறப்பு என்கின்ற ஆழி, அது ஆழமானது, மிக மிக ஆழமானது என்ற பொழுதுதான் ஆழி என்ற சொல் வந்தது. கடலுக்கு, பெருங்கடலுக்கு ஆழி என்று தமிழர்கள் பெயர் வைத்தனர். என்ன பொருளில்? மிக ஆழமானது என்ற பொருளில். அந்த ஆழ பெருங்கடலை நாம் முறையாக கடத்தல் வேண்டும். ஏனென்றால் அது அறியாமையுடையது. அந்த ஆழ பெருங்கடலில் நமக்கு பல்வேறு இன்னல்கள் வரும், பல்வேறு துன்பங்கள் வரும். இந்த வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது, ஆசைக்குட்பட்டு இந்த வாழ்க்கையில நாம் வாழ்கிற பொழுது, நாம் கட்டாயமாக நாம் பல்வேறு எதிர்வினைகளை கடந்து செல்லுதல் வேண்டும், வெற்றி காணுதல் வேண்டும். வெற்றி கண்ட பிறகுதான் நமக்கு இன்பம் கிட்டும். அப்படியான வெற்றியை கடந்து நாம் செல்கிற பொழுது இந்த பிறப்பு என்கின்ற ஆழியை கடந்து போகிறோம். அப்படி பிறப்பு என்கின்ற ஆழியை கடக்கிற பொழுது பல்வேறு இன்னல்கள், பல்வேறு துன்பங்கள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சிக்கல்களை நாம் கடந்து போகிறோம். எனவே பல்வேறு சிக்கல்களை கடந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாகத்தான் அமைகின்றது. அந்த போராட்டத்தை கடந்து நாம் வெற்றி பெறுகிற பொழுது அது பேரின்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட பிறப்பு என்கின்ற பேராழியை கடக்கின்ற எளிய முறையில் அந்த துன்பங்களை களைந்து, அந்த இன்னல்களை களைந்து, சிக்கல்களை களைந்து நாம் அந்த பிறப்பு என்கின்ற பேராழியை கடக்கின்ற ஒரு நிலை என்பது நமக்கு எப்பொழுது வாய்க்கும், எளிய முறையில் எப்பொழுது நமக்கு வாய்க்கும் என்றால், பேரறிவர்களாக இருக்கக்கூடிய, அறத்தையே பெருவாழ்வாக கொண்டு வாழ்கின்ற பெருமக்களாக இருக்கக்கூடிய சான்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இத்தகைய அறவுகளாக விளங்கக்கூடிய அந்தனர்களுடைய வழியை நாம் பின்பற்றுகிற பொழுது, அந்த சான்றோர் பெருமக்கள் கூறுகின்ற அந்த வழியை பின்பற்றுகிற பொழுது அந்த வழி நமக்கு பெருந்துணையாக அமையும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த பிறவியில் வாழ்கிறோம், இந்த பிறவாழியை கடக்கின்றோம், அந்த பிறவாழியில் நீந்துகின்றோம், அந்த பிறவாழியில் உழல்கின்றோம், அந்த பிறவாழியில் நான் அடைகின்ற அந்த இன்னல்கள் எல்லாம் ஏற்கனவே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி விட்டிருக்கின்ற பெரும் சான்றோர்கள், அந்தனர்கள், வாழ்வாங்கு வாழ்கின்ற பெருமக்கள் உணர்த்துகின்ற வழியை பின்பற்றுகிற பொழுது இந்த துன்பங்களிலிருந்து நாம் கடந்து நாம் பேரின்பத்தை அடையலாம். அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தலறிது. அப்படிப்பட்ட வழிமுறையை எண்ணி பார்த்து, ஆராய்ந்து, சிந்தித்து அந்த பெருமக்கள் காட்டி விட்டு சென்ற அந்த வழிமுறையை நாம் உணரவில்லையானால், அவற்றை ஒரு வாழ்க்கை துணையாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லையானால், அவற்றை ஒரு பாடமாக நாம் கொள்ளவில்லையானால், நாம் இந்த துன்பத்தில், இந்த பிறவாழியில் ஏற்படுகின்ற அந்த துன்பத்திலேயே நாம் உழன்று கொண்டிருப்போம். அந்த துன்பத்திலிருந்து நாம் நீங்குவது அரிதாகிவிடும். அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபடுதல் அரிதாகிவிடும். எனவேதான் மக்கள் நன்கு ஆழமாக சிந்தித்து அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே என்னென்ன செயல்பாடுகளெல்லாம் துன்பத்தை கொடுக்கும் என்பதை, என்னென்ன இடர்பாடுகள் இவர்களுக்கு வரும் என்பதையெல்லாம் உணராமல், அவர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப, அந்த இச்சைகளுக்கேற்ப, தங்களுடைய ஆசைகளுக்கேற்ப வெறித்து திரிந்து வாழ முற்படுகிறார்கள். அதனால் சிக்கலில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அந்த சிக்கலிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்றால் தக்காரை சார்தல் வேண்டும், தக்காருடைய வழியை பின்பற்றுதல் வேண்டும். அப்படிப்பட்ட தக்கார்தான் அறவாழி அந்தனர்.
அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. பிறவாழி என்பது துன்பமிகுந்த இந்த பிறப்பு என்கின்ற பேராழியை நீந்துவது அரிதாக போய் முடியும். எனவே தக்காருடைய வழியை பின்பற்றுவோம். இந்த உலகத்தில் புகழுடைய வாழ்க்கையை வாழ்வோம், மதிப்புக்குரிய வாழ்க்கையை வாழ்வோம், பேரின்பத்தை பெறுவோம். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது.